தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. கொரோனா பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு மையங்களில் விரிவான ஏற்பாடுகள். நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஆலோசனை. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ 2 நாள் பயணமாக இந்தியா வருகை. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் இன்று இருதரப்பு நல்லுறவு பேச்சுவார்த்தை. ஆப்கானிஸ்தானில் கார் வெடிகுண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 11 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டி 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு.